ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, வணக்கம் ஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஜி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க வேலைகள்லாம் எப்படி போகுது? ஜி நல்லா இருக்க முடியும்? நம்ம மேற்கு வங்கத்துல பாத்தீங்களா என்ன அலும்பு அட்டகாசம் நடக்குதுன்னு? ஆமா ஆமா, பெரிய குடும்பங்க. என்னங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டாங்க நம்ம இவரு வரணும்னு. மனசுக்குள்ள பெண்மை இல்ல, அராஜகம். பெரிய அநியாயமா, ஆண்களை விட பெண்களுக்கு இறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மம்தாவை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த காலத்துல அந்த காலத்துல நிறைய அசுரர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள்லயும் இருந்திருக்காங்க, ஆண்கள்லயும் இருந்திருக்காங்க. ஆமாங்க, அந்த ஞாபகம் தான் வருது. பெண்மையே இல்லைங்க ஜி அம்மா கிட்ட. அவன் கூட சொல்லக்கூடாது, அந்த அம்மா கிட்ட வந்து நம்ம தரந்தாவது பேச வேண்டாம். எவ்வளவு ஒரு அராஜகம் பண்ணிருக்குது, எத்தனை பேர் தெரியப்படுது. அதுவும் பாருங்க, ஒரு அந்தனர் குலம். நீங்க நல்லா பாருங்க, குலம் அந்தனர் குலங்க. அது எவ்வளவு ஒரு, அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்தெல்லாம் நிறைய பிராமணர்கள் ஒன்று ரெண்டு பேர் போன் பண்ணி ரொம்ப ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. இந்த அம்மா இந்த குலத்துல பிறந்துட்டு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தே, ஐயோ இது குலத்துரோகம், இது பெரிய பாவம்னு சொல்லி அவங்களே புலம்புறாங்க. உங்களுக்கு அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சிவபெருமா வந்து அசுரர்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாரு. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆட்சி கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி இவங்க கையிலாம் ஆட்சி கொடுக்காருன்னா, சாமி இந்த சிவபெருமா யாரு கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கிறவரு. கண்டிப்பாங்க, கோயில் கோயிலா போய் கும்பிடுறாங்க, வெளியில கடவுள் இல்லாமாங்க. கோயில் கோயிலா போய் யாகம் பண்றது கும்பிடுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத ஆளா போயிடுறாங்க, அத்திவரதர் வந்தாருன்னா அப்புறம் அவங்களுக்கு கடவுள் கொடுக்காம என்ன பண்ணுவாரு? அதுதான், ஏன் நம்மள தான் போறோம், நமக்கு அந்த சாமி ஏன் செய்ய மாட்டேங்குது? அவங்களுக்கு வரம்லாம் கொடுக்கறாரு. உங்களுக்கு ஒண்ணு வேண்டாமா, சிவபெருமா அசுரர்களுக்கு வரத்தை கொடுத்தாரு, கடைசியில என்ன பண்ணுவாரு? அசுரர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு கடைசியில என்ன பண்ணுவாரு? வளர விட்டு அடிக்கிறாரு. அதுதான் நடக்கும். அதனால இது ஒரு இதான். இதெல்லாம் உடனே நம்ம ஆளுங்க ஒரு சிலர் கோயில்ல பூஜை பண்ண மாட்டேன், நான் கருப்பு சட்டையை போட போறேன், கடவுள் எங்க ஆதியில இருந்தே இருக்குங்க. ஆதி அன்னைக்கு ராவணனுக்கு வந்து எவ்வளவு வரத்தை கொடுத்தாரு? இறையோட ரகசியத்தை நம்ம அறிய முடியுங்களா? அதனால இவங்க நம்ம ஆளுங்க நிறைய புலம்புறாங்க. இவ்வளவு தெரியும் போது சாமிக்கு தெரியாதுங்களா? எங்க கட்டம் தானங்க, அவங்க வந்து கடவுள் தெரியாதா? குடும்பத்திலேயே ஒரு பையன் ஒரு ரொம்ப அடாவடியா பண்ணுதுனாக்கா அதை விட்டுதான் புடிச்சு அப்புறமேல அடக்கி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல உணவு கெட்டவனோ எல்லாம் இறைவன் குழந்தைகள் தான் அவருக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம குடும்பத்துல வந்து நாலு பிள்ளை இருக்குதுன்னா ஒன்னு அடாவடியா இருக்குது, ஒன்னு ரவுடியா இருக்குது, ஒன்னு நல்லதா இருக்குது. அதுக்காக உதறி தள்ளிட முடியுங்களா? அனுசரிச்சு போய் தான் இது பண்ணணும். அப்படி அடக்குவாரு ஜி, அடக்குவாரு. ஏமா அது இருக்கட்டு, நான் என்ன பங்காளி சண்டை பயங்கரமா முத்தி நடந்த மாதிரி இருக்கு. எதுக்கு இவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை வேணும்? இது வந்து மற்றவங்களுக்கு சாதகமா போயிருமே. அதுதான் சொல்றேன், அதுதான் இப்ப வந்து எதிர்கட்சி தலை. நீங்க இதைத்தானே சொல்றீங்க, நம்ம தமிழ்நாட்டை தானே சொல்றீங்க? ஆமா. இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இவர் என்ன எதிர்த்து நின்று பேசணும், நல்லா பேசுறதுக்குலாம். இவரு பிரச்சாரத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா இவர் நல்லா பிரச்சாரம் பண்ணல ஓபிஎஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த மன குமுறல்லாம் இவங்க அடிச்சுக்கிறதுனால எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு என்னங்க தெரியுமா, அதாவது அதிமுக தோத்ததுனால எத்தனை தொண்டர்கள் வந்து சோறு திங்காம எத்தனை நாள் இருந்திருக்காங்க தெரியுமா? எனக்கே போன் பண்ணி சொல்றாங்க பாவம். அப்போ அவங்க எவ்வளவு ஒரு கட்சி மேல விசுவாசம் இருந்தா அவ்வளவு தூரம் இருப்பாங்க, இவங்க ஏன் அடிச்சுக்கணும்? அதுதான் சொல்றேன், இவங்க என்னங்க ஒரு இது, இவங்க தொண்டர்களை பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு வந்து இவங்க நலனை மட்டும் பாத்துக்கிறாங்க ஜி. கட்சியோட நலனையோ தொண்டர்களோட மன மனநிலையோ நாடி பிடிச்சு பாக்க தெரியல இவங்க. இவங்களுக்கு இவருக்கு வந்து உண்மையா சொல்றேனுங்க, இவரு வந்து அடிச்சு பேசுறதுக்குலாம் ஓபிஎஸ் எல்லாம் லாயக்கப்படாது. இவங்க பண்ற அராஜகம் அட்டு ஊழியத்திலயும் கேக்குறதுக்கு கரெக்டான ஆள் வேணும்னா அது இபிஎஸ்னால மட்டும்தான் முடியும். இப்ப பிரச்சாரத்திலயும் அவர் அவ்வளவு ஸ்பீடா பேசினாரு இல்லைங்க, அவ்வளவு அருமையா பேசி அத்தனை ஓட்டு அத்தனை கவர் பண்ணாருல. இவர் என்ன பேசினாரு? இவர் பேசுறது இவருக்கே கேட்கல, ஓபிஎஸ் பேசுறது இவருக்கே கேட்கல. அப்புறம் மக்களை போய் எங்க போய் சென்றடைஞ்சது? பிரச்சாரம் சரியில்லை சொல்ல போனா. இவர் வந்து பிரச்சாரமே சரியில்லைங்க. ஓபிஎஸ் பண்ணினது ரொம்ப அநியாயம், கட்சிக்கு பண்ண துரோகம், பச்சை துரோகம் கட்சிக்கு பண்ணினது.
இவர் வந்து பேசாம ஒதுங்கிக்கிறதா நல்லது. ஒதுங்க வேண்டாம், நீ ஜெயிச்சிட்டியா, நீ எதிர்கட்சி வரிசையில போய் உட்காரு. இபிஎஸ் இருக்கிறாரு, அவரு பேசுவாரு, அவருக்கு மேல நீ என்ன பண்ணிட முடியும்? இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயிரோட்டமா இருக்கிறதுக்கு காரணமே இபிஎஸ் தான். அவரை தவிர வேற யாரு வந்திருந்தாலும் இந்த கட்சி 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கும். ஜெயலலிதாவுக்கு அப்புறமே அது அழிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாரும் கட்டுக்கோப்பா கொண்டுட்டு வந்ததை இவர் வந்து உடைக்க பாக்குறாரு. இவர் கட்சிக்கு பெரிய துரோகம் பண்றாருங்க. இதை உடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க நாளைக்கு என்னமோ கூட்டம் போடுறாங்களா, அவனை சேர்ந்துக்குவாங்க. கொஞ்சம் கோபம் இருக்கதான் செய்யும். சாதிச்சு இதே கட்சி 4.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கையில குடுத்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிருப்ப. சசிகலாவை கொண்டாந்து உள்ள விட்டு, தினகரனை உள்ள விட்டு, கட்சியவே ஒண்ணும் இல்லாம ஒருத்தர்கிட்ட அடியே அடிமையில போய் உட்கார்ந்துருப்ப. இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷன் சுதந்திரமா செயல்படுறதுக்கு வந்து இபிஎஸ் தவிர ஒருத்தருமே கிடையாது. கட்சிக்கெல்லாம் நல்லது பண்றாரு, மக்களுக்கும் நல்லது பண்றாரு, நாட்டுக்கும் நல்லது பண்றாரு. அவர் சுயநலமா எதையுமே சிந்திக்கல. இதெல்லாம் உண்மையிலே இவருக்கு வந்து கட்சி மேல அக்கறை இருந்ததுன்னா, நான் சொல்றது வந்து நீங்க போட்டு விடுங்க, இவருக்கு உண்மையிலேயே ஓபிஎஸ்க்கு அக்கறை இருந்ததுன்னா, கட்சி மேலேயாகட்டும் நாட்டு மேலேயாகட்டும் தொண்டர்கள் மேலேயாகட்டும் பற்று பாசம் இருந்ததுன்னா, உண்மையான அக்கறை இருந்ததுன்னா இவர் வந்து போட்டி போடக்கூடாது. இவருக்கு தகுதியான ஆள் அவரு தாங்கிறது தெரியும். அவர் தொகுதியில் எப்படி ஜெயிச்சிருக்காரு, இவர் தொகுதியில் எப்படி ஜெயிச்சிருக்கிறாரு. சேலத்தில் 11க்கு 10 சீட்டு வாங்கியிருக்கிறாரு. இவர் தொகுதியில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதை ஜெயிக்க வைக்க முடியல. இவர் வந்து மரியாதையா ஒதுங்கிக்கிறதா நல்லது, போட்டி போடக்கூடாது. உண்மையான அரசியல்வாதியா இருந்து உண்மையா ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உண்மையான தொண்டனா இருந்ததுன்னா இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒதுங்கிடணும். இவர் யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒதுங்கிடுறதா நல்ல மனுஷனுக்கு அடையாளம். உண்மையா சொல்றேன், உண்மையான விசுவாசியா இருந்ததுன்னா அதைத்தான் பண்ணணும். இபிஎஸ் தான் வரணும். நான் வந்து எந்த கட்சியும் சாராதவ, பொது மனுஷி. நான் எனக்கே தெரியுது அவர் வந்து எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிறாரு. இபிஎஸ் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. எல்லாரும் ஜெயிச்சுட்டுதான் நான் வந்து செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு, எடுத்தவொடனே 4000 தர்றேன்னாரு. தந்தாரா, அதையே டிவைட் பண்ணி 2 மாசமா தர்றேங்கிறாரு. வெள்ள பஸ்ல தெரியுது, வெள்ள பஸ்ஸுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்கணுமாமா, அதையும் மஞ்ச பஸ் பஸ்ஸா ஆக்கிடுறாங்களாமா. இப்படி ஆரம்பமே இப்படி இருக்குது. இவர் வந்து யாரும் காத்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து யார் யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு கட்சியை அழிச்சிட வேண்டாம். பாவம் ஜி, அவர் என்ன மன குமுறலோட என்ன உண்மையா ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுனாக்க எம்ஜிஆரோட ஆவியும் ஜெயலலிதாவோட ஆவியும் இவரை வந்து சும்மாவே விடாதுங்க ஜி. என்ன இவர் வந்து உண்மையா இருந்தார், உண்மையான தொண்டனா இருந்தாருன்னா, 1.5 கோடி தொண்டர்களை இவரும் ஒருத்தரா இருந்தாருன்னா, பேசாம ஓபிஎஸ் இபிஎஸ் தான் இவர் வந்து எதிர்கட்சி தலைவரா கொண்டாடணும். சட்டசபையில அடிச்சு பேசுறதுக்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. கண்டிப்பா இவர் வந்து ஓங்கி பேச மாட்டாரு. இவர் வந்து நீதி கொடுத்து சட்டசபையில அவங்க என்ன தீர்மானம் குடுக்கறாங்களோ அதுக்குள்ள நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்குவாரு. ஓபிஎஸ் வந்து அதைத்தான் செய்ய போறாரு. வேணா பாருங்க, நல்ல மனுஷனா இருந்தா நாங்க இவ்வளவு நாளா மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம், அதை கெடுத்துக்க கூடாது. போட்டு விடுங்க இவர், அவர் காதுக்கு போகட்டும். மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்கி. என்ன 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா என்ன, ஒரு கேவலம் வெளியில ஊரு 2 பட்டா கூத்தடிக்கு கொண்டாட்டம். இது ஓபிஎஸ்க்கு தெரிய வேண்டாங்களா? நீ ஏன் இத வந்து ஈகோ பாக்குற? அவ அந்த அவருதான் சரியான ஆளுங்கிறத இவருக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். கம்முனு இத மனசு மாறி நான் இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கறேன், அவரு தான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணணும், சொல்லணும். எனக்கு எந்த கட்சியுமே கிடையாது. ஆனா நியாயம் இதுதான், தர்மம் இதுதான். இவர் தர்ம யுத்தம் பண்ணது உண்மையா இருந்ததுன்னா இதுல வந்து இபிஎஸ் தான் உட்கார வைக்கணும். உண்மையான மனசுலா இருந்ததுன்னா மதிப்பு மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம். இவரு சரிம்மா, ஓகே, நன்றி. போட்டி போட்டு
இதுல போட்டி போட்டு கட்சிய வீணாக்கிற போறாரு. சசிகலாவும் தினகரனும் உள்ள வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு இவருக்கே தெரியும். இவங்க இவர் வந்து அவங்க கிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு போலான்னு இவரு முடிவு பண்ணிட்டாருங்க. இவர் இவரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்ல. ஐயோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டு சேர்த்த கட்சி. மனுஷன் மனசாட்சியோட நடந்துக்கணும். இந்த கட்சியை காப்பாத்தணும்னாக்க இபிஎஸ் தவிர ஒருத்தருமே கிடையாது ஜி. ஆனா எம்எல்ஏ எல்லாம் இபிஎஸ்க்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க ஜி. சரி, எல்லாம் பத்து பேர் போனாலும் அது வந்து பின்னடைவு தானே. பத்து பேர் பிரிஞ்சு போனாலும் அது வந்து நாளைக்கு போகட்டுமா. ரைட்டு, நன்றி. உங்க ஆதங்கம் உண்மைதான். நன்றி, கூப்பிடுறேன். சரிங்க ஜி.